சென்னையைப் போல தமிழ்நாட்டின் பிற முக்கிய பெருநகரங்களுக்கும் மெட்ரோ ரயில் சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை, மதுரை, திருச்சி, சேலம், நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கோவையில் மெட்ரோ ரயில் சேவைக்கான சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு 9,000 கோடி ரூபாய் செலவில் கோவையில் முதற்கட்ட பணிகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொள்ள உள்ளது. இதேபோல மதுரையிலும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம் இதுவரை இல்லாத அளவில் 75 நாட்களில் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க திட்டமிட்டு அதற்கான பணிகளில் முழு வீச்சில் இறங்கியுள்ளது. ₹8,500 கோடி ரூபாய் செலவில் புதிய அம்சங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களோடு மதுரை மெட்ரோ பணிகள் நடைபெற உள்ளன. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க பொதுவாக 4 முதல் 6 மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் சூழலில் 75 நாட்களில் அந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டிருப்பது சவாலான ஒன்று என்று கூறுகிறார் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குனர் அர்ஜுனன். ஏறக்குறைய ஒரு 70 லொகேஷனில் போர்ஹோல் பண்ணணும். 32 கிலோமீட்டரில் ஈச் கிலோமீட்டருக்கு 2 போர்ஹோல் பண்ணணும். 5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் வேறு இருக்குது, அதில் 2க்கு மேலே கூட பண்ணுவோம். ட்ரோன் மாதிரி மேலேருந்து சர்வே பண்ணுவோம். அதுக்கு வந்து சிவில் ஏவியேஷனுடைய அப்ரூவல் வேணும், போலீஸ் அப்ரூவல் வேணும். 3வதாக வந்து டிராஃபிக் சர்வே பண்ணணும், அது ஒரு சேலஞ்சிங் டாஸ்க்கு. இந்த டிராஃபிக் சர்வே பண்ண பின்னாடி தான் எந்தெந்த இடத்துல ஸ்டேஷன் வரும், அந்த ஸ்டேஷனுடைய சைஸ் எப்படி இருக்கும் அதை முடிவு பண்ணணும். மதுரை ஜங்ஷன், மீனாட்சி அம்மன் கோயில், மதுரை பஸ் ஸ்டாண்டு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறாப்புல ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்டேஷனில் ஃபியூச்சர் காரிடாருக்கு ப்ரொவிஷன் வைக்கணும். ஸோ அது மாதிரி சேலஞ்சிங் ஒர்க்லாம் அந்த 75 டேஸில் பண்ணணும். கோவையில் 40 கிலோமீட்டர், மதுரையில் 31 கிலோமீட்டர் தொலைவிற்கு முதற்கட்ட பணிகளை மேற்கொள்ள அரசு ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில் வரும் ஜனவரியில் 2 இடங்களிலும் பணிகளை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. கோவை மெட்ரோலே அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். நான் முன்பே சொன்னது மாதிரி அந்த பனிமனைக்கு மட்டும்தான் என்ன இடம் கண்டுபிடிக்கலை. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா கோவை மெட்ரோவும் மதுரை மெட்ரோவும் ஒரே சமயத்தில் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 5 to 5.5 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்ட் போர்ஷன் கோரிப்பாளையத்திலிருந்து வசந்த நகர் வரைக்கும், மதுரையினுடைய இன்டீரியரில் செல்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். மதுரை வந்து பழமையான சிட்டினால் அதனுடைய ஹெரிட்டேஜை பாதிக்காத அளவுக்கு அண்டர் கிரவுண்டாக பிளான் பண்ணியிருக்கோம். கோவை வந்து அண்டர் கிரவுண்டு இல்லாததுனால கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணதுலேருந்து 3 to 3.5 இயர்ஸில் முடிச்சிடலாம். 2027ஆம் ஆண்டு இறுதியில் அல்லது 2028ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.